நாடே கவனிக்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடானது இன்னைக்கு நடக்க போகுது. சும்மா ஆடியோ லஞ்சில தளபதி விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்னாலே அதுக்குன்னே செப்பரேட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த ஒரு நிலையில தான் மாநாட்டுல தளபதி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவாரு, இதெல்லாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சார்பா எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் மாநாட்டுல தளபதி என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறாரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல்டா பாக்கலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்து காத்திருக்க விஷயம் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு தான். இதற்கான ஏற்பாடுகள்லாம் கடந்த ஒரு மாதமா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அக்டோபர் 27 கோலாகலமா விக்கிரவாண்டியில இந்த மாநாடு நடைபெறி இருக்கு. மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா வரணும் அப்படிங்கறத பத்தி தளபதி விஜய் அவர்கள் கடிதத்தின் மூலமா அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேல மாநாட்டு திடலுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி சமத்துவ கொள்கை பற்றி உடையதாகவும் இருக்கணும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்று முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால தான் இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. மாநாட்டு திடல்லையுமே பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், தமிழ் அன்னை, சேரர், சோழர், பாண்டியர்னு தமிழ் மன்னர்களோட வரலாற்றை தவிர்க்க முடியாத அளவுல கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்ட தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்களோட உருவப்படமுமே முகப்பு பகுதியில பேனர்களை வைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதுதான் தளபதி விஜய் அவர்கள் மக்களை பிரிக்கிற சாதி மத பேதத்துக்கு எதிராகவும் அழுத்தமான பேச்சினை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல மத்திய மாநில அரசு குறித்தும் குறிப்பா மதவாத அரசியல கையில வச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக அதிகமா பேசுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிராகவும் காட்டமான விமர்சனங்களை முன்வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்பையில இருந்தே தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன இந்த மாநாட்டில் பேசுவாரு அப்படின்றத பத்தி விவாதங்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுவாரு அப்படின்ற உங்களோட கணிப்பு. என்ன பவுன் வண்ணங்களுடன் கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன்.